பொன்னடிங்க வாங்க இன்றைக்கு தொழுகையில் ஓதின ஆயத்துக்களில் சுருக்கமான இன்ஷா அல்லாஹ் தப்சீர் செய்கிறதுக்கு நேரம் போதாது, தர்ஜுமா செஞ்சாலும் டைம் போதாது, கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் சுருக்கமான பக்கத்தை பார்ப்போம். இன்றைக்கு ஓதினது சூரா பக்ராவுடைய 83 ஆயத்துக்கள், 286 ஆயத்துக்கள் சூறாவில் 83 ஆயத்துக்கு இன்றைக்கு ஓதினோம். இதில் அல்லாஹு தாலா நிறைய விஷயங்கள் இன்றே சொல்லியிருக்கிறான். குரானுடைய ஒவ்வொரு ஆயத்துக்களும் விளக்கங்கள் தேவைப்பட்டது தான், நிறைய கருத்துக்களை கொண்டதை. அலிஃப் லா மீம் ஜாலிகல் கிதாபுல் ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். அலிஃப் லா மீம் என்று இந்த சூரா ஆரம்பிக்கின்றது. சூரத்துல் பக்ரா மிகப்பெரிய சிறப்பு மிக்க ஒரு சூரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு திமில் இருக்கிறது. சினாம்னா திமிலுக்கு சொல்லுது, திமில்னா இங்கே உயர்வுன்ற அர்த்தம். ஒவ்வொரு பொருளுக்கு உயர்வு என்று இருக்கிறது. குர்ஆனுடைய உயர்வு சூரத்துல் பக்ரான்னு சொன்னாங்க. இதே மாதிரி எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுது அந்த வீட்டில் ஷைத்தான்கள் இருக்க மாட்டாங்க, நுழைய மாட்டாங்க, அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பு மிக்க உயர்ந்த சூரா. இதே மாதிரி குர்ஆனுடையவர்களை யார் குர்ஆன் படி ஓதி அமல் செஞ்சாங்களோ அவங்கள குர்ஆன் முன்னடத்தி சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கும். அதில் முன்னுக்கு நிற்கிற சூரா பக்ராவும் சூரா ஆல் இம்ரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சூராவுடைய ஆரம்பம் அலிஃப் லா மீம் என்ற ஹுரூஃபை முக்கத்தாத்துகளை கொண்டு ஆரம்பிக்கப்படுது. ஹுரூஃபை முக்கத்தாத்துன உடச்சி ஓதப்படக்கூடிய எழுத்துக்கள். அப்படி சூராக்கள் குர்ஆனில் 29 சூராக்களுடைய ஆரம்பத்தில் வந்திருக்குது. சில ஆயத்துக்கில் ஒரே ஒரு ஆயத்து வந்திருக்கு. சாத், காஃப், ஒரு சூரா காஃப் வல் குர்ஆன் மஜீதுன்னு ஆரம்பிக்குது சூரத்துல் காஃப். இதே மாதிரி சாத் இந்த ஒரு சூரா ஆரம்பிக்குது. நூன் வல் கலமி வமாயஸ்தரூன் ஒரு ஆயத்து ஒரு சூரா ஆரம்பிக்குது. இன்னும் சில சூராக்களில் ரெண்டு எழுத்துக்களை சேர்ந்து ஆரம்பிக்குது. யாசீன், ஹாமீம், தாசீன் அது போன்றது. இன்னும் சில சூராக்களை மூன்று எழுத்துக்கள், தாசீம் மீம், அலிஃப் லாம் மீம். அது இதே மாதிரி சில சூராக்கள் 4 ஆயத்துக்கள், அலிஃப் லாம் மீம் சாத், அலிஃப் லாம் மீம் ரா. இன்னும் சில ஆயத்துக்கள் 5 எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கப்படுது. சூரா மரியம் காஃப் ஹா யா ஐன் சாத். இப்போ இந்த ஆயத்துக்களுடைய கருத்து என்ன? அதிகமான உலமாக்களுடைய முஃபஸ்ஸிரீன்கள் குர்ஆனுடைய விரிவுரையாளருடைய முடிவு என்னென்னா, இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, இது அல்லாஹு ஆலம் பி முராதி. இந்த இந்த எழுத்துக்கள் இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன என்பது அல்லாஹுக்கு தான் தெரியும். இதன் மூலமாக அல்லாஹ் என்ன நடத்துகிறான், விளங்காத விஷயத்தையே நல்லா குர்ஆனில் சொல்லணும். ஏன் அதை கொண்டு ஆரம்பித்தோண்டா அல்லாஹு தாலா அது யார்களுக்கு உணர்த்துகிறான், நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் விளங்கக்கூடிய அறிவு உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு ஓரளவு தான் விளங்க முடியும். நீங்கள் எவ்வளோ பெரிய அரபியில் திறமை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, குர்ஆனுடைய கலையை எவ்வளோதான் நீங்கள் கற்றாலும் எல்லாத்தையும் விளங்குகிற திறன் உங்களுக்கு கிடையாது என்பதை எல்லாம் உணர்த்துகிறான். இன்னும் சில உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி 29 குர்ஆன் ஆயத்துக்களில் சூராக்களுடைய ஆரம்பத்தில் வந்திருக்குது. அதில் அதே சூராக்களுடைய பெயர்கள் அந்த அலிஃப் லாம் மீம்னு சொன்னது, அலிஃப் லாம் மீம் ரான்னு சொன்னது சூராக்களுடைய பெயர்கள். இன்னும் சில அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹஸ்னா திருநாமங்களுடைய சில எழுத்துக்கள் அல்லாஹு தாலா அந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். உதாரணமாக அலிஃப் லாம் மீம் இந்த சூராவில் சொல்லப்பட்டிருக்கு. அலிஃப்டா அல்லாஹ், லாம்டா அல்லாஹுடைய திருப்பே லத்தீஃப் இருக்கக்கூடிய லாம் முதல் எழுத்து, மஜீத் என்ற அல்லாஹுடைய திருநாமத்துடைய மீம் அலிஃப் லாம் மீமில் மூணாவது சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு கருத்து. ஆனால் சிறந்த கருத்து அல்லாஹு ஆலமு பி முராதி, இந்த ஆயத்துடைய நோக்கம் அல்லாஹுக்கு தான் தெரியும். பிறகு தாலிகல் கிதாபுல் ரைப ஃபீ ஹுதல்லில் முத்தகீன், இந்த குர்ஆனில் எந்த சந்தேகமும் கிடையாது, இது முத்தகீன்களுக்கு நேர் வழிகாட்டும். லா ரைப ஃபீ, இது அல்லாஹு தாலா செய்தியாக சொன்னாலும் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்டா, நீங்கள் லா தர்தாபு ஃபீ, இந்த குர்ஆனில் எந்த சந்தேகமும் படாதீங்க. இந்த சந்தேகப்படுறதுக்கு இதில் எதுவுமே இல்லை, நீங்கள் சந்தேகப்படாதீங்க என்ற ஒரு கட்டளையும் நல்லா விடுகிறான், ஒரு விளக்கலங்களுக்கு முன்வைக்கிறான், நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. ஹுதல்லில் முத்தகி, இந்த குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும், முத்தகீன்களுக்கு வழிகாட்டும். குர்ஆன் இருக்கிறதே அது எல்லாருக்கும் ஹிதாயத்துடைய கிதாபாக இருந்தாலும்
குர்ஆன் முழுவதும் இன்னைக்கு கூட ஜும்மால ஞாபகப்படுத்தப்பட்டது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்நாஸி வபைனாத் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலானுடைய மாதம் எப்படியான மாதம்னு சொன்னால், இது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இந்த குர்ஆன் இருக்கிற ஹுதன் லின்நாஸ், மனித வர்க்கம் எல்லாருக்கும் நேரான பாதையை காட்டக்கூடியதை. வபைனாத் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இதற்கு ஹிதாயத்துடைய எல்லா தெளிவான விளக்கங்களும் ஹக்க பாத்தில பிரித்து காட்டக்கூடிய அனைத்து விஷயங்களும் இதில் இருக்குது. அப்போ குர்ஆன் இங்கே அப்படி சொல்லுவது, இங்கே பேர் சொல்லுவது முத்தகீன்களுக்கு தான் வழிகாட்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னால், குர்ஆனில் ஹிதாயத்து நிரம்பி இருக்கு, நேரான பாதையை காட்டக்கூடிய நேரான பாதையில் செல்லக்கூடிய எல்லா வழிகாட்டல்களும் குர்ஆனில் இருக்குது. ஆனால் யார் அதை கொண்டு பிரயோஜனம் பெறுவாங்க, யார் நேர்வழி பெறுவாங்கண்டா, முத்தகீன்கள் தான். அவங்க யார் மூமின்கள், அல்லதீன யுஃமினூன பில் கைப், அவங்க மறைவான விஷயங்கள் மீது ஈமான் கொள்வார்கள். வயகீமூன ஸ்வலா, தொழுகை நிலைநிறுத்துவார்கள். வயூனாஹூன், நாங்கள் கொடுத்ததிலிருந்து செலவழிப்பார்கள். இது ஒவ்வொன்றுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. யு மினூன பில் கைப், மறைவான விஷயங்களுக்கு ஈமான் கொள்வார்கள் என்றால், அல்லாஹ், மலக்குகள், இதே மாதிரி வேதங்கள், நபிமார்கள், கியாமத்துடைய நாள், நலவு கெடுது அனைத்து அல்லாவுடைய புறத்தில் நடைபெறுது என்ற விஷயங்கள் எல்லாம் மறைவான விஷயங்கள். இதால் யாரும் கண்ணால் பார்க்கல, அதை கொண்டு ஈமான் கொள்வார்கள். சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, அல்லதீன யுஃமினூன பில் கைப், மறைவான விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்வார்கள் என்றால் ரசூலுல்லாவுடைய காலத்தில் உள்ளவங்களும் தான், ஆனால் அதை விட சிறந்தவங்க நபியை காணாமல் பின்னால் வந்து ஈமான் கொள்ளக்கூடியவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, உங்களில் சிறந்தவங்க சிறந்த உங்கள் யார் தெரியுமாண்டு சொன்னாங்க, நாங்கள் தான். ஏன் நாங்கள் உங்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கோம், சஹாபாக்க சொன்னாங்க, உங்களுக்கு ஈமான் கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு உதவி செய்கிறோம், உங்களோட எல்லா வகையிலும் நாங்கள் தீனுக்காண்டி பாடுபடுகிறோம். சொன்னாங்க, உங்களுக்கு என்ன கொண்டு ஈமான் கொள்ளாமைக்குது, என்ன கேடு பிடிச்சிட்டுது, நீங்கள் வகை இறங்குற செய்திகளை பார்க்குறீங்க, நான் வகை எனக்கு சொல்ல இறக்கப்படுது, உங்களுக்கு முன்னாடி முன் வைக்கிறேன், குர்ஆன் இறங்குற காலத்தில் இருக்கிறீங்க, இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு ஈமான் கொள்ளாமல் இருந்தால் அது உங்களுக்கு பெரிய புத்திசாலித்தனம் அல்ல. உண்மையான ஈமான் பில் கைப் என்று சொல்லதை, பின்னால் ஒரு சமுதாயம் வருவாங்க, யு மினூன் அபி வலம் யரோனி, என்னை பார்த்துருக்க மாட்டாங்க, என்ன மீது ஈமான் கொள்வார்கள், அவங்க தான் பில் கைப், உண்மையான மறைவான விஷயங்களுக்கு ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த மாதிரி பல ஹதீஸில் வந்திருக்குது. வயகீமுன ஸ்வலா, தொழுகையில் நிலைநிறுத்துவார்கள் என்றால் தொழுகையுடைய ஃபர்துகளை முஸ்தஹபாத்துகளை பேணி நேரம் தவறாமல் அவ்வளவு வக்தில் அந்த நேரத்தை பேணி தொழுவார்கள். அதனுடைய ஹுஷுவோட ஓதல்கள் தெளிவாக ஒவ்வொன்றையும் பேணி தொழுவார்கள், அதைத்தான் தொழுகை நிலைநிறுத்துவார்கள். வமிமாரா ஜக்னா ஹியூன் பெக்கோன் என்பதற்கு சில முஃபஸ்ஸிரீன்கள் சொன்னால், ஜக்காத் கொடுப்பார்கள். என்னங்க சொல்லுவாங்க, நாங்கள் கொடுத்ததுன்னு செலவழிக்கிறாங்கன்னா ஜக்காத் மட்டுமல்ல, எல்லா விதமான சதக்கா ஹைராத்துகள் இதில் சேரும். இந்த ஆரம்ப நாலு ஆயத்துக்களில் அலிஃப் லா மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன் அல்லதீன யுஃமினூன பில் கைப் வயுகீமூன ஸ்ஸலாத மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன யுஃமினூன பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக் வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன் உலாய்க லா ஹுதம் மின் ரப்பிஹிம் உலாய்க ஹும் முஃப்லிஹூன். இந்த நாலு ஆயத்துக்கள்லையும் மூமின்களை பற்றியெல்லாம் பேசுகிறான். அதுக்கு பிறகு ரெண்டு ஆயத்துக்கள், இன் அல்லதீன கஃபரு ஸவா உன் அலைஹிம் அன்தரத்து மம்லன் துந்திரஹும் லா யுஃமினூன் ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வலா ஸம்இஹிம் வலா அப்ஸாரிஹிம் கிஷாவா வலஹும் அஸாபுன் அலீம். இது ரெண்டு ஆயத்துக்கள் காஃபிர்களை பற்றியெல்லாம் பேசுகிறான். அதுக்கு பிறகு பதினான்கு ஆயத்துக்கள், வமின் நாஸ் மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிரி வமா ஹும் பிமுஃமினீன். அதிலிருந்து பின்னாடி வரையும் பதினாலு ஆயத்துக்கள்ல அல்லாஹ் முனாஃபிகீன்களை பற்றியெல்லாம் சொல்கிறான். மூன்று விதமான கூட்டத்தினர் அல்லாஹுடைய விஷயத்தில், ஒன்று மூமின்கள், இரண்டாவது காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் காஃபிர்கள், மூன்றாவது முனாஃபிகீன்கள். இந்த மூன்று கூட்டத்தையும் பற்றி அல்லாஹு தாலா இந்த ஆரம்ப இருபது ஆயத்துக்கள் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டான். மூமின்கள் என்றால் யார், அவங்க இருக்கக்கூடிய விசேஷமான தன்மைகள் இந்த நான்கு ஆயத்துகள் சொல்லப்பட்டிருக்குது. அல்லதீன யுஃமினூன பில் கைப், அதில் அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு பிறகு சொன்னால் வல்லதீன யுஃமினூன பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக் வபில் ஆஹிரத்திஹும் யூகினூன். அவங்க எப்படியானவண்டா, உங்களின் மீது இறக்கப்பட்ட விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்வார்கள். இதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி இறக்கப்பட்ட நபிமார்களுக்குள்ள தௌராத், இன்ஜில், ஜபூர், இதே மாதிரி என்னென்ன வகைகள் முந்தைய நபிமார்களுக்கு இறக்கி இருக்கிறோமோ அது அனைத்து ஈமான் கொள்வார்கள். இப்போ இதில் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான், யாராவது ஒரு முஸ்லீம் நான் குர்ஆனை மட்டும்தான் ஏற்றுக்கொள்கிறேன், தௌராத்தை நம்பல, இன்ஜிலை ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னால் அவர் காஃபிர், அவர் முன் மூமின் அல்ல.
உண்மையான மூமினா இருந்தா முந்தைய வேதங்கள் இறக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா ஒன்று, முந்தைய வேதங்கள்ல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறவை, மக்கள் நிறைய அதுல ஊடுருவல் செஞ்சிருக்கிறாங்க, நிறைய கருத்துக்களை மாத்திருக்கிறாங்க, ஆயத்துக்களை மாத்திருக்கிறாங்க. அதை நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம். எது அல்லாஹ்வுடைய புறத்தில் இறங்கப்பட்டதோ அதை நாங்கள் ஈமான் கொள்கிறோம். அடுத்து ஆஹ்ரா மீது ஈமான் கொள்வார்கள். உலாய்க்க அலா ஹுதம் மி ரப்பிஹிம், இவங்க தான் நேரான பாதையில் இருக்கிறார்கள். உலாய்க்க ஹுன் முஃப்லிஹூன், இவங்க தான் வெற்றியாளர்கள். இதில் அல்லாஹுத்தாலா மூமின்களை பற்றி சொல்லிட்டு விரிவான விஷயம் டைம் போதாது, சுருக்கமாக சொல்கிறேன். இன்றைக்கு போது 83 ஆயத்துக்களில் எங்களுக்கு பேசுறதுக்கு 2-3 இடங்கள் தான் இருக்குது. அதெல்லாம் சொல்லப்போ உண்மையில நேரம் போதாது. அடுத்தது அல்லாஹுத்தாலா காஃபிர்களை பற்றி சொல்கிறான். அதிலெல்லாம் என்ன சொல்கிறான், இன்ன லதீன கஃபரூ ஸவாஉன் அலைஹிம் அஅன்தர்தஹும் அம் லம் துன்ஸிர்ஹும் லா யுஃமினூன். நபியே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழு உம்மத்து மீது கவலை உள்ளவங்களாக இருந்தாங்க. ஒவ்வொரு யஹூதியை பற்றியும், ஒவ்வொரு நஸ்ரானியை பற்றியும், ஒவ்வொரு முஷ்ரிக்கீன்களை பற்றியும் கவலை இருந்துச்சு. இவங்க நேரான பாதையில் வரணும், நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படணும், சொர்க்கத்துக்கு போக வேண்டும்னு கவலை அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால அல்லாஹ்வே சொன்னான், லஅல்லக்கு பாஹிஉன் நஃப்ஸக அல்லா யக்குனு முஃமினீன், என்ன நபியே, இவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க என்ற கவலையினால உங்களையே நீங்கள் அழிவில் போட்டுக்கொள்ள பார்க்குறீங்களான்னு அல்லாஹுத்தாலா சொன்னாங்க. அதனால் அந்தளவுக்கு கவலைப்பட்டது அல்லாஹுத்தாலா சொல்ல, நபியை ஹிதாயத் எங்கள்கிட்ட கையில் தான் இருக்குது, ஹிதாயத்தை நாங்கள் யாருக்குனாலும் அவங்களுக்கு தான் கொடுப்போம். உங்களோட முயற்சினா இன்னம அலைக்கல் பலாக, உங்களோட பொறுப்பு எத்தி வைக்கிறது. அவங்க நேரான பாதையில் வாராங்களா இல்லையா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் உங்களை அழிச்சிக்கொள்ள வானம் சவாவுன் அலைஹிம் அந்தரத்தகும் அம்லன் துந்திருகும். நீங்கள் இப்படி கவலைப்பட்டு எவ்வளோதான் உங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சாலும், எச்சரிக்கை செய்யாட்டியும் அவங்களா யூமினூன், ஈமான் கொள்ள மாட்டாங்க. உங்களோட பொறுப்பு நீங்கள் சொல்லியாச்சு, அதுக்கு மேலே அவங்க ஈமான் கொள்ளாமல் இருக்கிறாங்கன்னு உங்களை அழைச்சி கொள்ள வேண்டாம். சவா உன்னடிகம் அந்தரத்து அம்லன் துந்திரா யூமினூன் ஹத்தம் அல்லாஹ் அலா குலூபிஹிம் வாலா சமீஹிம் வாலா அபு சாரிஹிம் ரிஷாவா வலகும் அதாபு நபி. அல்லாஹுத்தாலா அவங்களுடைய காதுகள் மீது, அவங்களுடைய அல்லா குலூபி உள்ளங்கள் மீது எல்லாம் முத்திரையிட்டுட்டான். வாலா குலூபி வாலா அபுசாரின் ரிஷா, அவங்களுடைய பார்வைகள் மீது திரைகள் விழுந்துட்டது. அவங்க நான் ஹக்கா பார்க்க மாட்டாங்க, ஹக்கான விஷயங்களை கேட்க மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க. முத்திரையிட்டுட்டான் என்ன அர்த்தம், சீல் வச்சாச்சு. அப்படின்டா அல்லாஹுத்தாலா நேரான பாதை காட்டினான், சொன்னான், விளங்கப்படுத்தினான், நபி மூலமாகவும் மத்தாட்சியில் காட்டினால விளங்கப்படுத்தினான். அதுக்கு பிறகு அவங்க கவனிக்காமல் போன நேரத்தில் அல்லாஹுத்தாலா என்ன செஞ்சிட்டான், இப்போ இவங்க போகிற வழி சரியில்லை, பாவம் செஞ்சு செஞ்சு மனிதனுடைய உள்ளம் கருப்பாகிட்டால் அதுக்கு பிறகு தான் முத்திரையிடப்படும், சீல் வைக்கப்படும். அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, காஃபிராக இருந்தாலும் சரி. ஹதீஸில் வருது, கல்லா பல் ரான் அலா குலூபிஹிம் அக்கானெக்ஸிபின் குரானுடைய ஆயத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதன் பாவம் செய்யும் போது உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுது, மறு தௌபா செய்யாட்டி திரும்ப இன்னொரு கருப்பு புள்ளி விழும். இப்படி பாவம் செய்ய செய்ய தௌபா செய்யாமல் இருந்தால் கருப்பு புள்ளி விழுந்து விழுந்து உள்ளம் கருப்பாகிடும். அதுக்கு பிறகு எல்லாம் முத்திரையிட்டுடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு எந்த ஒரு அசராத்தும் வராது, அமல் செய்ய முடியாது, கண்களுக்கு திரை விழுந்துட்டு ஹக்கு வழங்காது, ஹக்கான விஷயம் காதில் விழாது. இது காஃபிருடைய தன்மை அல்லாஹுத்தாலா சொல்கிறான். அவங்களுக்கு பயங்கரமான நோவினத்திற்குரிய வேதனை இருக்குது. அதுக்கு பிறகு அல்லாஹுத்தாலா 14 ஆயத்துக்கள்ல முனாஃபிகீன்களை பற்றி சொல்கிறான். ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين. மக்கள்ல சிலர் இருக்கிறாங்க, அவங்க முனாஃபிகீன்கள். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமன்னா பில்லாஹி வபில்யோமில் ஆஹிர், நாங்கள் அல்லாஹை கொண்டும் கியாமத்து நாளை கொண்டு ஈமான் கொண்டோம்னு சொல்கிறாங்க. வமாஹும் பிமுஃமினீன், உள்ளத்தில் ஈமான் இல்லை, வெளியில் முஸ்லீம்னு சொல்கிறாங்க, வெளியில் நாங்கள் ஈமான்தாரிகள்னு சொல்கிறாங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், முனாஃபிகீன் இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ். முனாஃபிகீன்கள் இருக்கிறாங்களே உங்கள்கிட்ட வந்தால் சொல்லுவாங்க, நாங்கள் சாட்சி சொல்கிறோம் நீங்கள் அல்லாஹ்வுடைய நபி. முனாஃபிகுன்னா நயவஞ்சகர்கள், உள்ளத்தில் குஃப்ரை வச்சுக்கொண்டு வெளியில் ஈமான இஸ்லாத்தை பேசுவாங்க. நாங்கள் முஸ்லீம்கள்னு சொல்லுவாங்க. ரசூலுடைய காலத்தில் முனாஃபிகீன்கள் முன்சஃபில் நின்று கொண்டு தொழுவாங்க. அவங்க ஃபஜருடைய தொழுகைக்கும் இஷாவுடைய தொழுகைக்கும் பள்ளிக்கு வர மாட்டாங்க, பாரமாக இருக்கும். என்ன காரணம் சொன்னால், இவங்க மக்களுக்கு காட்டுறதுக்காண்டி தான் தொழுதாங்க. நானும் முஸ்லீம்னு காட்டுறதுக்காக இருந்து லொஹர் அசர் மக்ரிபுக்கு வெளிச்சம் இருக்கும், இஷா ஃபஜர் இருட்டில் தான் தொழுதாங்க. ஹிஜ்ரி 9 தான் முதலாவது மஸ்ஜித் நபவியில் விளக்கேற்றப்பட்டுச்சு. தமிமுத்தாரி ரபி அல்லாஹு தாலான்னு அவங்க தான் முதலாவது ஒரு விளக்கை கொண்டு வந்து பள்ளியில் வச்சாங்க. அது வரைக்கும் மக்ரிப் இஷா ஃபஜர் ரெண்டும் இருட்டில் தான் தொழப்பட்டுச்சு. யார் முன்னுக்கு நிற்கிறாங்க, யார் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது.
அதனால் முனாஃபிக்கீன்கள் பார்த்தாங்க எங்களை யாருக்கும் நாங்கள் வந்தாலும் தெரிஞ்சாவே வராட்டின்னு தெரியாது, அதனால் வரமாட்டாங்க. லோஹாராசர் மக்ரிப் தெரியும் மக்களுக்கு விளங்குது என்பதனால வருவாங்க. ஹை இப்படியான இவங்கன்னு சொல்லுவாங்க, நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஈமான் கொண்டிருக்கிறோம், மறுமை நாளைக்கு ஈமான் கொண்டிருக்கிறோம்னு சொல்கிறாங்க, ஆனால் ஈமான் கொள்ளலை. யுஹாதி ஊன் அல்லாஹ் வல்லதீன் ஆமனு வமா யஹ்தவூன் இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்ஊரூன். இவங்க அல்லாஹ்வையும் ஈமான் கொண்ட மக்களையும் ஏமாத்துறாங்க, ஆனால் இவங்க அல்லாஹ்வை ஏமாத்தல்ல. வமா யஹ்தவூன் இல்லா அன்ஃபுஸஹும், அவங்க தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறார்கள். வமா யஷ்ஊரூன், அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லாமல் இருக்குது. இது மாதிரிலாம் நிறைய சொல்கிறான். ஈமான் கொண்ட மக்களை பார்த்து சொல்லுவாங்க, முஸ்லீம்கள் அவங்கள பார்த்து சொன்னால் லாத்துஃப் சிது ஃபில்லார் வயதாக்கீழகம் லாத்துஃப் சிது ஃபில்லார், உலகத்தில் குழப்பங்கள் உண்டாக்காதீங்க. இங்கே அல்லாஹத்தில் எதை சொல்கிறான், துப் சிது ஃபில்லார், பூமியில் குழப்பம் உண்டாக்காதீர்கள் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஃபித்னா குழப்பம் குஃபுரும் அல்லாஹ்க்கு மாறு செய்கிறது. நீங்கள் அல்லாஹ்க்கு மாறு செய்யாதீங்க, நிஃபாக்கை வெளிப்படுத்துறீங்க, நீங்கள் நிஃபாக்காக நடந்துகொள்ளீங்க, முனாஃபிக்காக நடந்துகொள்ளி இருக்கக்கூடாது. அல்லாஹ்க்கு மாறு செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க, இது உலகத்தில் பூமியில் குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய செயல் என்று சிலங்க மக்கள் உபதேசம் செஞ்சால் சொல்லுவானுங்க, இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்கள் குழப்பம் உண்டாக்கல, நாங்கள் மக்களை இணைக்கிறோம். எப்படி அவங்க என்ன செய்வாங்கண்டா, வைதா லக்குல்லதி நாமனு காலு அமன்னா வைதா ஹலோ இலாஷயா தீனியும் காலு இன்னமாக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹூன். முஸ்லீம்களை கண்டா சொல்லுவாங்க, நாங்கள் உங்களோட குரூப், உங்களோட பார்ட்டி, நாங்கள் மூமின்கள். அங்கால போன காஃபிர்கள்ட்ட சொல்லுவாங்க, நாங்கள் உங்களோட குரூப், இன்னாம ஆக்கும், நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம். இவங்க சொன்னாங்க, நாங்கள் இப்படியே நடந்து கொள்றோம்னு சொன்னால் முஸ்லீம்களும் காஃபிர்களும் அடிச்சுக்க பார்க்குறாங்க, விரோதிகள் மாறிக்கிறாங்க, நாங்கள் ரெண்டையும் சேர்க்கத்தான் இப்படி நடந்துக்கிறோம், எல்லாரும் இணைச்சி கொண்டு போக பார்க்குறோம். இன்றைக்கி சொல்லாங்களே ஷரியத்தின் படி நாங்கள் மக்களை நடக்க போனால் தாடி ஜிப்பா இதோட சுண்ணத்தான் அமைப்பில் இன்றைக்கு அந்நியர்களை வெறுக்கிறாங்க, நாங்களும் அவங்கள மாதிரி ஒரு அழகாக உடுத்துக்கொண்டு அழகாக கவர்ச்சியாக இருந்தால் எங்களோட சேருவாங்க. எங்களோட சேரில் நாங்கள் அவனோட சேர்ந்துருவோம், எங்களையமான பாதுகாத்து கொள்ளலாம் போகும். இப்போ என்ன சொன்னால் நாங்களும் முஸ்லீஹும், நாங்கள் முஸ்லீம் முஸ்லீம் என்றால் இணக்கம் உண்டாக்க பார்க்குகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சொல்லுங்களா நாங்கள் அவங்கள கிண்டல் பண்ணுறோம், அங்காலையும் தலையை காட்டிக்க இங்கே தலையை காட்டிக்கிறது இல்லை, நீங்கள் இந்த குரூப் தான், நாங்கள் தான் உங்களை கிண்டல் பண்ணி கொண்டிருக்கிறோம், உங்களோட செயலை நாங்கள் விட்டுருக்கோம், எங்கள் வரையும் போய் பார்க்குறீங்க, எது வரையும் போகிறீங்கன்னு பார்க்குறதுக்காக வேண்டி. இதில் நிறைய இன்னும் விஷயங்களுக்கு டைம் போதால் நேரம் பறக்குது. இதுக்கு பிறகு அதில் ஓதப்பட்ட ஆயத்துக்களில் முனாஃபிக்கீன்களுக்கெல்லாம் உதாரணம் சொல்லி காட்டுகிறான். அவங்க எப்படின்னா உலாய்க்கல் நதீன் ஸ்தரோ தொலாலத்த பில்ஹுதா ஃபமாரபிஹா திஜாரத்துக்கும் உமாக்கான் முஹத்ததீன். இவங்க நேர் வழியை வித்துட்டு வழிகேட்டை வாங்கிக்கிறாங்க, ஈமான இஸ்லாத்தை வித்துட்டு குஃப்ரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஃபமா ரபிஹத் திஜாரத்தும், எங்களோட வியாபாரம் ஒரு நாளும் வெற்றி பெறாது, லாபம் அடையாது. இன்றைக்கு யார் மார்க்கத்தை விற்று துனியாவை சம்பாதிக்கிறாங்களோ, இஸ்லாத்தை விற்று அந்நியருடைய கலாச்சாரத்தை எடுக்கிறாங்களோ, ஃபமா ரபிஹத் திஜாரத்துக்கும், அவங்களுடைய வியாபாரம் ஒரு நாள் லாபம் பெறாது, அவங்க நஷ்டவாளிகள். வமக்கான் முஹ்தி, நேரான பாதையில் அவங்க வரவே முடியாது, வழிகட்ட கூட்டத்தினே இருப்பாங்க. இவங்க ஈமானை விற்று துனியாவை எடுத்தாங்க, இஸ்லாத்தை விற்றுட்டு வழிகட்டு எடுத்தாங்க, அவங்களோட வியாபாரமாக தான் என்ன, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தான் நிஃபாக்குக்கு போனாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அதுக்கு பிறகு மறுபக்கம் போனாங்க. அல்லா சொல்லான, இவங்க உலாய்க்கல்லோ பலாலத்தை பில்ஹுதா, இவங்க செஞ்ச வியாபாரம் என்ன, நேரான பாதை விற்றுட்டு வழிகட்டை வாங்கி கொண்டாங்க. அல்லா உதாரணமும் சொல்கிறான், மசலஹும் கமசலில்ஸ்தௌகத நாரா, இவங்களுக்கு உதாரணம் ஒரு மனிதன் நெருப்பு மூட்டினான், பலம்மா அத்மா ஹவுலஹு ஜஹபல்லாஹு பினூரிஹிம், எப்போ அந்த நல்லா நெருப்பு மூட்டி நல்லா வெளிச்சம் வந்துச்சு, வெளிச்சமெல்லாம் வந்ததுக்கு பிறகு அல்லாஹுத்தன் என்ன செஞ்சான், அந்த வெளிச்சத்தை இல்லாமல் ஆக்கிட்டான், பிரிட்டில் ஆகிட்டது, அவங்களுக்கு எதுவுமே விலங்கல்ல, எல்லாம் இருட்டாயிட்டு, சும்மும் புக்மும் ஓமின் ஃபஹும்லா யர்ஜூன். இப்போ இவங்களுக்கு பேசி கூப்பிட்டு எடுத்துக்கோ மேலாதே, சும்முன் காது வேற செவிடு, புக்முன் ஊமைகள், ஒம்யுன் கண்குருடானவர்கள், லா யரஜவுன். அதனால் எதை விட்டு வெளியானாங்களோ இஸ்லாத்தை விட்டு அந்த இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி அவங்களுக்கு வர முடியாது. அடுத்து இன்னொரு உதாரணம் சொல்கிறான். அப்போ இதில் அல்லாஹத்தில் எங்களுக்கு என்ன உணர்த்துகிறான், இந்த வழி தவறானவன், ஒன்று ஈமான்தாரிகள் அறிங்க, அதை விட்டு நீங்கள் போனால் நிஃபாக்குக்கு போயிடும், நிஃபாக் இருக்கிறதே முனாஃபிக் அல்லாஹுடைய பார்வையில் காஃபிரை விட மோசம், என்ன அவங்க ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க.
அதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னான் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன்னார், முனாஃபிகீன்கள் நரகத்தில் ஆக கீழே இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிகீன்களை கொலை செய்யலை, ரசூலுக்கு தெரிஞ்சிருந்துச்சு இவங்கெல்லாம் முனாஃபிகீன்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்தில் நான் ஏன் இவங்களை கொல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னால், கிராமவாசிகள் வெளியூர் வாசிகள் சொல்லுவாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை கொலை செய்கிறார்னு. ஏன்டா இவங்க வெளியில் முஸ்லீம்கள், நாங்கள் முஸ்லீம்களை சொல்லி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு முஹம்மத் கொண்டுட்டார்னு சொல்லி மக்கள் இஸ்லாத்துட்டு தூரமாகிடுவாங்கன்பதினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நாங்கள் செய்ய விரும்பலை. இரண்டாவது ஹதீஸில் வந்திருக்கு, யாராவது கலிமா சொல்லிட்டாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னால் அவங்களுடைய இரத்தங்கள் மானங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த முனாஃபிகீன்கள் இவங்க உள்ளத்தில் குஃப்ர வச்சிருந்தாலும் கலிமா சொல்லிட்டாங்க, அதனால் இவங்களை கொலை செய்ய முடியாதுன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கடைசி விஷயம் இது, கடைசி அவர் அந்த அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னார், யா அய்யுஹல் நாஸு உபுது ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். அல்லாஹுடைய உலூஹிய தெய்வீகத்தை அல்லாஹ் உணர்த்துகிறான், ஏ மக்களே மனித சமுதாயத்தினரே, உங்களோட ரப்பு உங்களையும் உங்களுக்கு முன்னாடி உள்ள எல்லாரையும் படைத்த அல்லாஹை வணங்குங்கள். வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன், இதன் மூலமாக உங்களுக்கு அல்லாஹுடைய அச்சம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொன்னால், அவன் தான் உங்களுக்கு வானத்திலிருந்து மலையை போல வச்சான், வானத்தை படைச்சான், பூமியை படைச்சான், மலையை போல விரிச்சான், அதிலிருந்து தானியங்களை பழங்களை எல்லாம் வெளியாக்குகிறான் என்ற விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு உணர்த்துகிறான். இதில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அவனுடைய தெய்வீகத்தன்மை எங்களுக்கு உணர்த்தி அவனை தான் வணங்கணும், வேறு யாரையும் வணங்கக்கூட அந்த விஷயத்தில் உணர்த்துகிறான். இது மாதிரி பண்ண நிறைய விஷயங்கள் அந்த இதில் சொல்லப்பட்டிருக்குது, அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடாது. இதே மாதிரி பனீஸ்ராஜர்களுடைய நிறைய சுவையான சம்பவங்கள் இதே இன்றைக்கு ஓதி காட்டப்பட்ட ஆயத்துக்கள் இருக்குது. அவங்க மாடு எடுக்க சொன்ன விஷயத்தில் அவங்க மாடு செஞ்சாங்க, கேள்விகள் கேட்டாங்க, என்ன முடிவு வந்துச்சு அது இன்றைக்கு ஓதப்பட்டுச்சு. இதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கல்லாடிச்சு அதிலேருந்து 12 ஊற்றுக்கள் வெளியாகிச்சு, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தான், அந்த நியமத்தை அவங்க மீறினாங்க. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா மண்ணு சல்வாவெல்லாம் இறக்கி கொடுத்தான். அதையும் அவங்க வேணான்னு சொல்லி போதான்னு சொல்லி அவங்க பூமியிலிருந்து இந்த கீரை வகைகளையும் கடலைகளையும் பருப்பையும் வெங்காயத்தையும் வெள்ளப்பூடையும் கேட்டாங்க. இதை தாங்கண்டு அல்லாஹாலா கேட்டான், என்ன நீங்கள் அத்தஸ்தபிதிலும் நல்லது ஹூ அதுனா பில்லதி ஹூ ஹைர், நல்லதை விட்டு போட்டு தாழ்ந்ததையாக நீங்கள் கேட்க போகிறீங்க, பரவாயில்லை எடுத்துக்கொண்டு அல்லா சொன்னான். அதுக்கு மேலே இன்னொரு ஆயத்தில் அல்லாத்தில் சொல்கிறான், அவங்க ஒரு ஊருக்குள்ளெல்லாம் நுழைய சொன்னான், உங்களோட பாவங்களெல்லாம் நான் மன்னிச்சு ஏற்றுக்கொள்கிறேன். அவங்கள்ட்ட சொன்னால் ஹித்தத்துன் ஹித்தத்துன்னு சொல்லி கொண்டு போங்க, ஹித்தத்துண்டா யாரெல்லாம் என்னை மன்னிச்சுடு மன்னிச்சுன்னு கேட்டுக்கொண்டு போங்கண்டு. இவனுக்கு எவ்வளோ மோசமாக இருந்தாங்கன்னு சொன்னால், நபிமாருடைய சந்ததியினர் தான், அவங்களோட பிள்ளைகள் தான், யாக்கூப் அலி இஸ்லாத்துடைய பேர் தான் இஸ்ராயில், அவங்களோட பிள்ளைகள் தான் பனு இஸ்ராயில். அதில் வந்தவங்க எவ்வளோ மாறினாங்கண்டா, நபி இருக்கும் பொழுது ஹித்தத்துண்டா மன்னிச்சுக்கோ யாரெல்லாம்னு எல்லாம் சொல்லிட்டு போகும்படி சொன்ன அந்த ஊரில் நுழையும்படி. இவனோ ஹிந்தத்துன் ஹிந்தத்துன்னு சொல்லி கொண்டு போனானுங்க, ஹிந்தத்துனா கோதுமை. அல்லாஹ் சொன்னால் ஹெத்தத்தொன் மன்னிச்சுக்கோயா எல்லாம் மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு போ சொன்னால், இவனை கோதுமத்தா கோதுமத்தான்னு சொல்லி கொண்டு போனாங்க. அல்லாஹத்தில் சொன்னான், தலையை கொஞ்சம் அந்த ஊரில் நுழையணுங்க. இவனோட என்ன செஞ்சானுங்க, கீழே உட்காந்து பித்தட்டிட்டு வர்ற மாதிரி இழுந்து போனாங்க. எப்படியெல்லாம் அல்லாவுக்கு மாறு செய்ய முடியும் அப்படியெல்லாம் எல்லாம் செஞ்சு காட்டினான். அல்லாஹ் போன்னு சொல்லிடுறான், நாங்கள் வலவுல்லா ஃபகுல்லாஹ் அலைக்கும் வரஹ்மத்துஹு லகுந்துமினல் காசிரீன், அல்லாஹ்வுடைய அருளும் கொடையும் ரஹ்மத்து மட்டும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எப்போயோ அழிஞ்சு நாசமாக இருப்பீங்க. ஆனால் சகோதரி பிரியார்களே, இது நிறைய விஷயங்கள் அந்த சூறாவில் சொல்லியிருக்கிறான். அந்த கோதின கொஞ்சம் ஆயத்துக்களில் கூட அல்ல, இவ்வளோ பெரிய விளக்கம் நிறைய இருக்குது, சொல்ல நேரம் இல்லை. இப்போ அல்லாஹத்தினளுக்கு என்ன உணர்த்துகிறாண்டா, இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கள் ஒவ்வொன்றும் நாங்கள் கவனமாக கேட்கணும், அதே நேரத்தில் குர்ஆனில் சொல்லப்பட்ட புத்திமதிகளை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும். ஆனால் இன்ஷால்லா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹாலா அந்த குர்ஆனுடைய உபதேசங்களை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானா.